வடமாகாணத்திற்கான தொழில் நியாய சபை யாழ்ப்பாண நீதிமன்ற கட்டிட தொகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நீதி பௌத்தசாசன பிரதியமைச்சர், உயர்நீதிமன்ற சட்டத்தரணி துஷ்மந்த மித்ரிபால மற்றும் யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்சலியன் ஆகியோரது பங்குபற்றலில் நீதி பௌத்தசாசன அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இந்த தொழில் நியாய சபையினை திறந்து வைத்தார். இதுவரை காலமும் யாழ் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தப்பட வேண்டிய தொழில்சார் வழக்குகள் யாவும் அன்றாதபுரம் தொழில் நியாய சபையில் எடுத்து நடத்தப்பட்டு வந்தது. தற்போது இந்த தொழில் நியாய சபை யாழ் மாவட்ட நீதிமன்ற கட்டிடத் தொகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையால் இனிவரும் காலங்களில் தொழில்சார் வழக்குகள் யாவும் இங்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இக்கட்டிடத் தொகுதியில் மூன்றாம் மாடியில் உள்ள இந்த தொழில் நியாய சபையில் வழக்கு தொடர்ந்தவர்கள் தமக்கான நீதி கிடைக்காத பட்சத்தில் இரண்டாவது மாடியில் உள்ள மேல்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய முடியும். இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட நீதவான்கள், சட்டத்தரணிகள், யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் செந்தில் நந்தனன், சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.